சுக்கல் அருமையான உங்களே ஆண்டவா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இதே சமயத்திலும் கூட யோவான் 10:7 ஆண்டவுடைய கிருபையினாலே தியானித்து இருக்கிறோம். யோவான் 10:7, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசல் என்று சொல்லும் பொழுது சுற்றிலும் அடைப்பு இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் ஒரு திறப்பு இருக்கும். அந்த வாசல் வழியாக தான் போக வேண்டும், வர வேண்டும். ஒருவேளை பக்கத்துல இருந்தாலும் கூட அது பொதுவான, அதாவது மெயினான வாசல் வந்து இருக்கும். நெகிமே 3 நம்ம பார்த்தோம்னு சொன்னா பல வகையான வாசலே அதுல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், கிப்புமேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிட்காத் என்னும் வாசல்னு சொல்லி 10 பற்றி நாம் அதிலே அறிந்து கொள்ள முடியும். அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டும் பொழுது அந்தந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் உள்ளே வெளியே போகத்தக்கதாக அந்த வாசல்கள் அமைந்திருந்ததான்னு சொல்லி பார்க்குறோம். பாம்பே புகைப்பட்டினத்தில் கூட கேட் வே டு இந்தியான்னு சொல்லி ஒரு இந்தியாவுக்குள்ள நுழைவாயிலாக அதை சொல்லி செல்லும் விதமாக நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த வாசல் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஒரு வாசல், இங்கிருந்து ஒரு மனிதர் போகிறதுக்கும் அங்கிருந்து மனிதர் வெளியே வர்றதுக்கும் ஒரு ஏற்படுத்தப்பட்டது, அமைக்கப்பட்டது. அதே சமயத்தில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமும் மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு அலங்கத்தை வைத்து, அது ஒரு சுவரை சுற்றி எழுப்பி அதுக்கு ஒரு வாசலை வைப்பார்கள். விலை உயராத ஒரு பொருளுக்கு எந்த விதத்துலயும் அந்த எந்த விதமான அடைப்பும் இருக்காது, ஒரு வாசலும் இருக்காது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாசல். ஆடுகள் என்றால் அவருடைய கையினால் செய்யப்பட்ட மனிதர்களாகி நாம், நமக்கு வாசல் ஆண்டவர் தானாம் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றார். இப்ப ஆடுகளுக்கு வாசல், எப்படி ஒரு மேய்ப்பனானவன் ஒரு ஆடுகள் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமாக இருக்க வேண்டும் சொல்லி அடைத்து ஒரு வாசல்ல அவன் காத்திருக்கிறானோ, அது போல ஆண்டவரும் நம்மை பத்திரமாக ஒரு இடத்துல வைத்து அவருடைய பாதுகாவுக்களை வைத்து அவர் வாசல்ல காத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்காரனாக இடத்துல இருக்கிறது நம்மால் கண்டுகொள்ள முடியும். அருமையானவர்களே, யோவான் 10:9 பாருங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப ஆண்டவர் வாசல்ல இருக்கும் பொழுது நம்ம உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல்னு சொன்னா செழிப்பான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளும் புறமும் சென்று உள்பக்கமும் நாம் செய்யலாம், வாசல் பக்கத்துல அவர் இருக்கிறதுனால அந்த புறம்பான காரியங்கள் வெளியிலையும் கூட நம்ம என்ன செய்யணும், அநேக நன்மைகளை நம்ம அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறது. ஆனா அந்த வாசலை அநேகம் விரும்புறது கிடையாது. எந்த இடத்துலயும் அது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்க வேண்டும், திறந்த வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் விரும்புகிறார்கள். வாசலுக்குள்ள இருக்க பொருட்கள் வந்து ஆண்டவர் தரக்கூடிய காரியங்கள், அவர் பத்திரமாக நமக்காக சேமித்து வைக்கக்கூடிய காரியங்கள் தான் அந்த வாசலுக்கு உள், அதாவது அந்த அடைப்புக்குள்ளாக, அந்த அலங்கத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் எந்த விதமான வாசல் இல்லாத திறப்புள்ள ஒரு நிலைமை அது எப்படிப்பட்டதாக இருக்கும், எல்லா காரியங்களும் இருக்கும். நன்மையான காரியங்களை தவிர தீமையான காரியங்கள் அநேகமாக அந்த இடங்கள்ல என்ன செய்யும், இருக்கும். ஆகையினால்தான் ஒருவர் வாசல் வழியா உட்பிரவேசிக்கும் பொழுது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய வாசல் வழியாக அவர் சொற்படியாக அவர் சொல்லும்படியாக நான் நடக்கும் பொழுது ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு ஆட்டு வாசல்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன கிடைக்குமோ, அந்த பழைய காலங்கள்ல பலியிடுவதற்கு தேவையான ஆடுகள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு வியாபாரம் செய்வார்களாம். அதுபோல மீன் வாசல்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்கு தேவையான மீன்கள் எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, வைத்து விற்பாங்களாம். அது போல ஒளிமுக வாசல்னு சொல்லப்பட்டிருக்குது, அந்த இடத்துல எப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்களாம், பஞ்சாயத்து இந்த காலங்களில் பஞ்சாயத்து பேசுற மாதிரி அந்த காலங்களில் அந்த ஜனங்களுடைய வழக்குகள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு என்ன செய்வாங்களாம், விசாரிப்பாங்களாம். அருமையானவர்களே, அந்த மனுஷர் உண்டு பண்ணுகிற இந்த வாசலிலே அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமானால் ஆண்டவர் தன்னைத்தானே வாசல்னு சொல்லும் பொழுது அந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிற நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம நமக்கு ஆண்டவர் சேகரித்து வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வாசல் வழியாக நாம் உட்படுத்திக்கும் பொழுது அநேக நன்மைகளை, பரலோக பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல், நானே உங்களுக்கு வாசல், என்னுடைய வாசல் வழியாக என்னுடைய சொற்படியாக நீங்கள் வந்தால் உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை வாசல் வழியாக வரும் பொழுது நாம் அங்கெங்கே
இந்த இடங்களில் சேர்ந்து மற்ற இடங்களில் பார்த்து நமக்கு தேவையானவர்களை நாம் சவதித்துக் கொள்ள முடியாது, நாம் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் வாசல்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் எந்த இடத்துல வழி நடத்துகிறாரோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்மால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனால் நமக்கு எது எது தேவை என்பதை மேய்ப்பனாவுக்கு அவர் அறிந்திருக்கிறபடினாலே நமக்கு தேவையான காரியங்களை உள்ளும் புறமும் அவர் சவதரித்து வைத்திருக்கிறார். சவதரித்து வைத்திருக்கிற நமக்கு தேவையானவர்களை எல்லாம் அவர் ஏற்கனவே சிலுவையிலே வென்று அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே நாம் அபியாசம் கண்டுகொள்ள வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இதைத்தான் வேதம் விரும்புகிறது. பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறார் சொல்லியிருக்கார். கர்த்தர் எனக்காக யாவத்தை செய்து முடிப்பார், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் மனிதனுக்கான காரியங்களை எல்லாத்தையும் படைத்து விட்டு கடைசியாக தான் மனிதனை படைத்தார். அதுபோல அந்த வாசல்ல காத்திருக்கிற தேவன், ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கிற தேவன், மனுஷருக்கு மேய்ப்பனாக இருக்கிற தேவன் அவர் என்ன செய்கிறாரு, நமக்காக எல்லா காரியங்களையும் அந்த வாசலுக்கு உள்ளே சவதரித்து வைத்திருக்கிறார். அவர்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவர்களை நம்மை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படினாலே ஆண்டவருடைய வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்க எப்போது தயாராக இருக்க வேண்டும். வெளி இடங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாத்தாருடைய காரியங்களே நாம் நம்மை எந்த விதத்திலையும் உட்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள நம்ம எப்போது தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரத்திலே மன்றாடுவோமாக. ஆமென்.